திருச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உமா. இன்றைக்கு டெல்லியில் நடந்திருக்கின்ற அந்த கலவரம், அதில் உயிர் பலிகள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலை வரைக்கும் பார்த்திங்கன்னா 42 உயிர்கள் வந்து அந்த கலவரத்தில் வன்முறையில் வந்து பலியாகி இருக்கிறது. நிறைய வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன, பொருள்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன, மத வழிபாட்டு தலங்கள் வந்து தீக்கி இரையாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது குறித்து விவாதங்களும் வந்து அதிக அளவில் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறான குடிமக்களுக்கு குடியுரிமை வழங்குகின்ற அந்த சட்டத்தில் மதம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புகுத்தியதால் இன்றைக்கு வந்து பாஜகவானது மத்தியில் அறிகின்ற பாஜக மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகள் வந்து அதிக அளவில் எழுந்து கொண்டு வருகின்றன. எதிர்க்கட்சிகள் அதை முன்வைத்து தான் வந்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அந்த சட்ட திருத்தத்தில் இருக்கின்ற அந்த மதம் என்பதை வந்து நீக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வந்து இன்றைக்கு வைத்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் பார்த்தால் மதம் என்ற ஒன்றை குடியுரிமைக்குள் கொண்டு வந்து பாஜக இங்கிருக்கின்ற மக்களை மத ரீதியாக, மதச்சார்பற்ற நாட்டினுடைய மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல் வந்து பிரிவினைவாதத்தை வந்து பாஜக ஊக்குவிக்கிறது என்ற ஒரு பார்வையும் இங்கே இருக்கிறது. இது தொடர்பாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசலாம். நம்மிடையே திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் தமிழ்தாசன் இணைந்திருக்கிறார். அதே போல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். புதிய குரல் அமைப்பினுடைய நிறுவனர் தோழர் ஓவியா இணைந்திருக்கிறார். அதே போல் வலதுசாரி ஆதரவாளரான திரு ரமேஷ் சுப்பிரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உங்கள் நான்கு பேருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்தாசன் சார், இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக வந்து நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இல்லையா எதிர்கட்சிகள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த வகையில் வந்து நீங்கள் அதை வந்து சொல்கிறீங்க? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அதில் எப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்கப்பட்டன அரசியல் நீதிமன்றத்தில் என்று அந்த விவாதங்களை எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஒரு அமெரிக்காவோ அல்லது ஒரு பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் பல இருக்கின்றன. இவைகள்லாம் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு என்று அறிவித்து கொண்டன. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுபோல் முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய துருக்கி போன்ற நாடுகள், அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், அதே போல் இந்தோனேசியா, மலேசியா, இது போன்ற நாடுகள்லாம் இப்போ அவங்க வந்து முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த நாடுகள் என்று அறிவித்து கொண்டு அவர்கள் அரசியல் சட்டத்தில் ஏற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியா அப்படி அல்ல. இந்தியா மதசார்பற்ற நாடு. இங்கு வந்து அனைவருக்கும் சம உரிமை. அதுதான் மிக தெளிவாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாகவே பிரியாம்பல் என்று சொல்லக்கூடிய முகப்புறையிலே அது சொல்லப்படுகிறது. ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா, அது எல்லோரும் அதையும் சொல்லுது. 19 கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் 24-25 மத சுதந்திரத்தை பற்றி 26 பேசுது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமையை மிக தெளிவாக சமய சுதந்திர உரிமையை 25 அரசியல் உறுப்பு பேசுது, அரசியலமைப்பு உறுப்பு. அப்படி இருக்கும்போது இந்த நாடு இந்து நாடு அல்ல. ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வு மிகப்பெரிய இஸ்லாமிய, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பற்றி சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேர்ந்த முதலமைச்சர், இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த முதலமைச்சரே அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஜெய்ராம் தாக்கூர் சொல்கிறார், இந்த தாக்குதல் சரியானது. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய அதிபர் ட்ரம்ப் இங்கே வந்திருக்கும் போது இது போன்ற அவர்களுக்கு, அதாவது எதிராக செயல்படுகிற இந்த செயலாளர்களுக்கு இந்த செயல்தனத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்கள் இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதாவது இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரிக்காமல் அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசி இதை எப்படி டீல் பண்ணுமோ அதை நாங்கள் டீல் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதை இன்றைக்கு ஏடுகள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கு. நாம் கேட்பது, இந்த நாடு இந்தியா இந்துத்துவ கொள்கை உடையதா? இந்தியாங்கிறது இந்து மத நாடா? இங்கு பல மதங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பல இனங்கள் இருக்கின்றன, பல்வேறு தேசிய இனங்கள் மட்டுமல்ல மொழிகள் வாழ்கின்றன. உடையால் வேறுபட்டவர்கள், நடையால் வேறுபட்டவர்கள், உணவால் வேறுபட்டவர்கள், பண்பாட்டால் கலாச்சாரத்தால் வேறுபட்ட அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் நமக்கு உருவாக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் சொல்கின்றன. அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த நிகழ்வு நடக்கலாம்? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்துகிற ஒரு செயல் இது பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்துத்துவ, அதாவது சன் பரிவார அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள், அதை போல வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புகள், இன்னும் சொல்ல போனால் சங் பரிவார அமைப்புகள், விஸ்வ ஹிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள்லாம் பின்னணி இருந்து பாரதிய ஜனதா கட்சி இது நடத்துகிறது என்று சொன்னால், இது ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டப்படி உறுதிமொழி எடுத்தவர்கள்
அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 163 4 உட்பிரிவு அந்த 3 அட்டவணைக்கு சொல்லப்பட்ட உறுதிமொழிக்கு எதிரானது. ஆகவேதான் இந்த அரசை நாம் சொல்வது எல்லாரும் சொல்வது கண்டிக்கத்தக்கது, அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அமித்ஷா போன்றவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன. ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்துக்கொண்டு தலைநகரில் இருந்தது மிகப்பெரிய தவறு. சரிங்க சார், நம்ம பேசலாமா? என்னதன் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த முடியுமா? அதற்கு வந்து பாஜக வந்து பிளவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முயற்சிக்கிறார்கள், மிக ஆழமாக முயற்சிக்கிறார்கள், மிக திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து இந்த நாட்டை ஒரு மத அடையாளத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடு உடைய இயக்கத்தினுடைய அரசியல் நீட்சி தான் பாஜக. இதுவெல்லாம் வெளிப்படையாக இருக்கின்றது தான். இங்கே நாம் எதை கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டினுடைய அரசினுடைய வேலையாக இது அதுதான். ஒரு நாட்டினுடைய அரசுக்கு என்ன வேலை என்று நீங்கள் பார்த்தீர்களானால், நமது அரசமைப்பை எடுத்துக்கொண்டு வேண்டால் ஒன்று காப்பாற்ற வேண்டும், இன்னொன்று பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், அதன் மூலம் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். இது மூன்று தான் வந்துட்டு இதுக்கு இலக்கு. என்ன மதத்தில் யார் இருக்கா, அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள என்ன இருக்காங்கன்றதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக ஆராயப்பட வேண்டியது தான் இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றதுக்குள்ளேயும் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய சமூக நீதி. அதை தவிர நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுவே சகோதரர் அருமையாக ரொம்ப சொன்னார் அண்ணன் அவர்கள், மத சுதந்திரம் இருக்கின்ற நாடு, வழிபாட்டு சுதந்திரம், அப்படித்தான் இங்கே ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், மனசாட்சிப்படி ஒன்றை செய்வதற்கான சுதந்திரம் இந்த அரசமைப்பினுடைய முகப்புறையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே வந்து இந்த அரசு மக்களை பிளவுபடுத்துவதன் மூலம், அவர்களை மோதிக்கொள்ள செய்வதன் மூலம் ஒரு புதிய வழிமுறையை, ஒரு அரசியலை இது நிலைநிறுத்த பார்க்கிறது. அதனால்தான் ஒரு காவல்துறையினுடைய ஒரு டிசியை பக்கத்தில் வைத்து கொண்டே அந்த கட்சியினுடைய அரசியல்வாதி ஒருவர், நீங்களாக கலைந்து போகின்றீர்களா அல்லது இதற்கு மேல் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போமோ அதை எடுப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால், இவர்கள் மத ரீதியாக இந்த நாட்டு மக்களுக்குள் பிரிவினையையும் மோதலையும் முயற்சிக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய நிதித்துறையினுடைய துணை அமைச்சர் தாக்கூர் அவர் பேசியதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பா சொல்ல வரேன். அப்போ நம்ம எது செய்யணும் அப்படின்னா, இவர்கள் திட்டமிட்டு இந்த நாட்டினுடைய எந்த காரணத்திற்காக விடுதலை பெற்று நாம் இந்தியா என்கின்ற ஒரு சுதந்திர நாட்டை ஒரு குடியரசாக அமைத்தோமோ அந்த நோக்கத்தை சிதைத்து இந்த நாட்டை சீரழிக்க முற்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள். அதன் வெளிப்பாடு இதுவரை 42 உயிர்கள் போயிருக்கின்றன. அது அல்லாமல் டெல்லியின் ஒரு பகுதியே இன்றைக்கு வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு இடமாக இன்றைக்கு அழிக்கப்பட்டுள்ளது, சீரழிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான குழந்தைகள் இன்றைக்கு தாய் தந்தையரை இழந்து நிற்கின்றார்கள். அந்த பகுதியில் நிலவிய அந்த சமூக நல்லிணக்கம் என்பது இன்றைக்கு வேரறுக்கப்பட்டு அந்த மக்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை வெறும் ஒரு 3 நாட்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அமைதி காத்ததன் மூலம், அதனை தலையிடாததன் மூலம், தடுத்து நிறுத்த முயற்சிக்காததன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்திருக்கிறது. சரிங்க சார், நம்ம பேசலாம். ஓவியம், அதாவது என்னென்னா இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து மதச்சார்பின்மை அப்படின்றதுக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது, மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்தப்போ அவர் வந்து செய்தியாளர்கிட்ட சந்திக்கும் போது சொல்கிறாரு, மோடி வந்து மத சுதந்திரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கடைபிடிக்கிறார், அவர் வந்து அதற்கு அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரே வந்து மோடி வந்து மத சுதந்திரத்திற்காக வந்து அவர் ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு எதிரடியாக வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ட்ரம்ப் வந்து நம்ம ட்ரம்ப்பினுடைய வார்த்தைகளை நாம் எப்படி பார்க்கணும்னா, 2 வியாபாரிகள் சந்தித்து கொண்டார்கள், அவர்களுக்கிடையே பேரங்கள் படிந்திருக்கின்றன, அவர்களுடைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன. எனவே 2 வியாபாரிகளும் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒருவரை ஒருவர் புகழ்ந்து தள்ளி கொள்கிறார்கள். இதுக்கு மேலே நான் ட்ரம்ப்போட வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் ஒரு பெரிய நாட்டின் அதிபராக இருக்கலாம், அந்த நாட்டுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், அந்த நாட்டு மக்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். ஆனால் தான் வந்த நேரத்திலேயே வன்முறை தலைவரை தாடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு மண்ணில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு அதிபரால் இப்படி பேச முடியும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஏதோ உலகத்தின் அனைத்து நாடு பிரச்சனைகளிலும் தான் ஒரு கருத்து சொல்லி வந்த அமெரிக்கா, அது சாதகமாகவோ பாதகமாகவோ குறைந்தபட்சம்
அதற்கான தகுதியை இழந்து விட்டது அப்படின்னு நான் கருதுகிறேன். இனிமேல் எந்த நாட்டு பிரச்சனையிலையும் அமெரிக்காவுக்கு வந்து எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு எந்த யோகியதையும் கிடையாது. இந்த குடியுரிமை சட்டத்தில் வந்து மதம் என்ற ஒரு சொல்லை வந்து சேர்த்தது மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதற்கு அடிப்படை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதுக்கு தான் இந்த அரசியல் சட்டம் இதெல்லாம் எழுதப்படும் பொழுது மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரியார் மிக ஒழுக்கமான ஒரு வரையறையை கொடுக்கணும்னு சொன்னார். அது என்ன வரையறை? மதச்சார்பின்மைனா என்ன அர்த்தம்? நீ வந்து அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. மதம்ங்கிறது இந்தியா அப்படிங்கிறது நம்ம ஒன்று அடிப்படையாக புரிஞ்சுக்கிறோம். இந்த நாட்டினுடைய விடுதலையாக இருக்கட்டும், விடுதலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தனிநபர்கள் கூடி எடுத்த முடிவாகத்தான் விடுதலை இருக்குது. நீங்கள் பல வரலாற்று ஆவணங்களை படித்தா நமக்கு தெரியும். அதன் பிறகான அமைப்பு கூட இந்த நாட்டினுடைய பல்வேறு மக்களின் பிரதிநிதித்துவத்தோடு எழுதப்பட்டதாக நம்மளால் எடுத்துக்க முடியலை. அப்படி இருக்கும்போது இத்தனை கோடி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு இத்தனை ஆண்டு காலம், ஒரு நூற்றாண்டு நெருங்க போகுது இல்லையா, அத்தனை ஆண்டு காலம் இந்த அமைப்பை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும் என்று சொன்னால் அதனுடைய பெயரில் ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த ஜனநாயகம் என்பது மட்டும்தான். அது அந்த ஜனநாயகத்தையும் வழங்குவதற்கு இந்த அமைப்பு தவறுமையானால் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ரமேஷ் சுப்பிரமணியன் சார், பாஜக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது, அதனுடைய ஒரு கூறாக தான் வந்து அவங்க வந்து சிஏஏ அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் வந்து மதம் என்ற ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் முதல்ல இன்னைக்கு ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க இல்லையா, தலைப்புக்கான என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் முதல்ல பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். சரி, நீங்கள் வந்து முதல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக என்ன வச்சுருக்கீங்க? மக்களை பிளவுபடுத்துகிறது பாஜக, பிரிவினைவாதமும் சூழ்ச்சியும். அப்போது ஒரு ஊடகத்தினுடைய தர்மம் என்ன அப்படிங்கிறத பற்றி கூட கொஞ்சம் கூட எந்த சிந்தனையுமே இல்லாமல் ஊடகம் நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை விவாதிக்கலாம், நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி மக்களை பிளவுபடுத்துகிறது என்று தீர்மானித்து விட்டு அதற்காக ஒரு விவாதம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஊடக தர்மத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? ஊடக தர்மம் உங்களுக்கு இருக்கிறதா என்கிற மக்களுக்கு இருக்கிறது. அப்படி நாங்க நினைச்சிருந்தோம் சொன்னா இல்ல, உங்கள் தரப்பில் இருந்து பதில் சொல்வதற்காக கேள்விக்கு பதில் வேற விஷயமா, கேள்விகளுக்கு நன்றி சொல்லிடுறேன். ஆனால் மக்களை பிளவுபடுத்துகிறது பாஜக என்று தீர்மானித்து விட்டு முடிவு செய்து விட்டு நீங்கள் ஒரு விவாதத்தை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே ஊடகத்தினுடைய நடுநிலையை நீங்கள் வந்து பாதுகாக்கின்றீர்களா, அந்த ஊடக தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா என்கின்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. மக்களுடைய இந்த கேள்விக்கு நீங்கள் பின்னால் விடை சொல்ல வேண்டும். முதல்ல சொல்லுங்கள், கண்டனத்துக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். திரு தமிழ்தாசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் மிக அருமையாக சொன்னாங்க. அவர் வழக்கறிஞர், மிக வரும்பொழுதே வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் கரைத்து கொடுத்துட்டு தான் வந்துருக்கார். நான் பாமரன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்றாலும் கூட ஒரு சாதாரண குடிமகனுடைய உரிமைகள் என்ன, ஒரு குடிமகனாக நான் என்னென்ன உரிமைகளை என்னால் அனுபவிக்க முடியும் இந்த தேசத்தில், அதற்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கிறதா என்கின்ற வகையில் நான் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் எனக்கு இந்த நாள் வரை ஒரு குடிமகனாக எந்த விதமான உரிமைகளும் பறிக்கப்படவில்லை, எந்த விதமான சுதந்திரமும் பறிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இந்துக்கள் அனுபவிக்கின்ற உரிமைகளையும் சலுகைகளையும் விட இந்த நாட்டிலே மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகப்படியான சலுகைகளையும் அதிகப்படியான உரிமைகளையும் தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரிமைகளுக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் வரல அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்ல முடியல. கரெக்ட் சார், எப்பவுமே வந்து யார் இல்ல இல்ல யாருக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து தேவைப்படுதோ குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது மத ரீதியாக இந்த நாட்டில் பிளவுபடுத்துறாங்க. நீங்க ஐயா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நம்ம நாட்டில் வந்து அந்த சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். சிஏஏ சட்டத்தில் மதம் என்ற ஒன்றை கொண்டு வந்தது எதற்காக? மத ரீதியான ஒரு பிரிவினை தானது. நம்ம நிறைய விவாதங்கள் நடத்தியாச்சு, இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிஏஏ பத்தி நம்ம விவாதிப்போம், ரெண்டு நிமிடம், அதுக்கு மேல வேண்டாம். சிஏஏ என்பது என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? 1955 நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆட்சியாளர்கள் ஏற்கனவே லியாக்கத் அலிகான் ஜவஹர்லால் நேரு பேக்ட் படி நடக்காத ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கு ஒரு பரிகாரம் தேடுகின்ற வகையில்
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் அதை வந்து மதம் மதம் என்று சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கிறீர்கள், மக்களை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக தெரியும் இந்த நாடு எந்த அடிப்படையில் பிளவுபட்டது. நாங்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற பகுதி எங்களுக்கு தனியாக இஸ்லாமியர்களுக்காக தனிநாடு வேண்டும் என்று கேட்டு பெற்ற ஒரு நாடு, இஸ்லாமியர்களுக்காகவே கேட்டு பெற்ற ஒரு நாடு. அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த நாட்டில சிறுபான்மையினர் யாராக இருக்க முடியும்? இந்துக்களாக இருக்க முடியும், மற்ற பார்சிகள், இந்துக்கள்னு சொல்லாதீங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த நாட்டில பார்சிகள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். மட்டும்தான் அண்டை நாடா, பக்கத்துல இருக்கிற இலங்கையில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த குறிப்பிட்ட சட்டமே, இந்த குறிப்பிட்ட சட்டம் பிளவுபடாத பாரதத்தினுடைய அங்கமாக விளங்கிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். ஏன் ஆப்கானிஸ்தானத்தை சேர்க்கிறீர்கள் என்று அண்ணன் கேட்கலாம். இன்றைக்கும் கூட ஆப்கானிஸ்தானுடைய எல்லையில் தான் நம்முடைய பிஓகே, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், 132 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆப்கானிஸ்தான் எல்லையில தான் வசிக்கிறது. இன்னும் இன்னைக்கு இருக்கு. ஏன் ஆப்கானிஸ்தானை சேர்த்தீங்கன்னு முட்டாள்தனமான கேள்விகளை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியாக, நம்முடைய எல்லையாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் அந்த பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதோ வேற வேற விஷயம். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக கணிந்து வரும்போது அது நம்ம கண்டிப்பாக நாம் மீட்டெடுப்போம். இந்த குறிப்பிட்ட மத ரீதியாக துன்புறுத்தப்படுகின்ற இலங்கையை பற்றி நீங்க கேட்க, மத ரீதியாக அங்க என்ன துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கு நடப்பது சொன்னா நீங்க மதம் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டீங்க. நீங்களே தான் சொல்றீங்க மத ரீதியாகன்றது, நீங்களே தான் சொல்றீங்க. நான் ஒரு விஷயம், பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர் யாரு தெரியுமா உங்களுக்கு? முதல் சட்ட அமைச்சர் அவர் பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர், நம்ம பாரத நாட்டினுடைய சட்ட அமைச்சர் எப்படி அம்பேத்கரோ அது மாதிரி. ஆனால் அந்த நாட்டில் சட்ட அமைச்சர் அவர் இத்தனைக்கும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவரும் கூட. பாகிஸ்தானில் அவர் துன்புறுத்தப்பட்டு அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய சட்டமைச்சராக இருந்தவரே, முதல் சட்டமைச்சராக இருந்தவரே பாரத நாட்டினுடைய குடியுரிமை கேட்டு வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய கல்கத்தாவில் தான் இருந்து மறைந்து போனார். இந்திய குடியுரிமை குடியுரிமை அங்கிருந்து வர்றவங்களுக்கு குடுக்கறதுல யாருமே வேண்டாம்னு சொல்லவே இல்லையா. இருக்கக்கூடியவர்கள் யாரு? தஞ்சம் கேட்டு வந்தவங்க தான். நீங்க யாரு வேற யாரு கொடுக்கணும் சொல்றீங்க? நீங்க பாகிஸ்தான்ல இருக்கிற இதர முஸ்லீம்களுக்கும் பங்களாதேஷ்ல இருக்கிற இதர முஸ்லீம்களுக்கும் எல்லாரும் கொடுத்தோம்னா பேசாம அந்த நாட்டை இந்தியாவுக்கு அதாவது நண்பர் வந்து பேசுறாரு, இது குடியுரிமை சட்டங்கிறது என்ன? பேசுறீங்க 1900, அதாவது சுதந்திரம் அடைந்தது 1947 August 15. குடியரசு நாடானது 1950 January 26. அதுல இருந்து அரசியலமைப்பு சட்டம் செயல்படுது. அரசியலமைப்பு சட்டம் 1950, அதாவது அதனுடைய 55 அந்த இது பிரிவில் அதில் இருக்கு, 55 பிறகு ஏற்படுத்தப்பட்ட 5 உறுப்பு, அதாவது Article 5-11 அது வரைக்கும் குடியுரிமை சட்டத்தை பற்றி பேசும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சட்டத்தில் அதன்படி ஏற்றலாம். எப்போ 11வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாடாளுமன்றம் சட்டம், அதாவது குடியுரிமை சட்டத்தை அவ்வப்போது ஏற்றிக்கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கும், அதன்படி ஏற்றலாம். தொடர்ந்து நாம் ஏற்றிக்கொண்டு வந்தபோது ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்கிறோம், அதில் சொல்லும்போது மதத்தை காட்டவில்லை. எது அரசியல் சட்டத்தில் மதத்தை சொல்லலை, மொழியை காட்டலை, இனத்தை காட்டலை, ரேசிசம் சாதியை காட்டலை,
அதே போல குடியுரிமை சட்டம் பத்தி ஏற்றாங்களே, அந்த குடியுரிமை சட்டத்தில் ஆக்டில் எந்த விதமான ஜாதியோ மதத்தையோ மொழியோ காட்டல. இல்ல பாகிஸ்தான்ல முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறதுக்கு நீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு பங்களாதேஷ் விவாதம் இல்ல, இந்த விவாதம் ரெண்டு பேரோட்ட முடிஞ்சிட கூடாது. மத்தவங்க இருக்காங்க பேசுனீங்க இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் இருந்து வந்தவங்க, அதே போல பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இதுல இருந்து இடம்பெயர்ந்தவர்கள், மூன்று நாடு இஸ்லாமிய நாடு சரியா. ஆப்கானிஸ்தான் அதாவது எல்லையோர நாடுங்கிறாங்க அந்த சட்டத்துல. ஆப்கானிஸ்தானம் இங்க இருந்து 108 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, அதை பத்தி பேசல. எல்லையோர நாடுனா யார் வரணும்? பூட்டான் வரணும். பூட்டான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளதான் தொழுகை நடத்த முடியும் வழிபாடு. ஆனா இந்தியாவில் எங்க வேணாலும் அவங்களுடைய ஆலயத்துல கிறிஸ்தவர்களை வந்து தங்கியிருக்கான், அங்க அழுத்தப்படுறனால வெட்டப்படுறனால வர்றான். நேபாளத்தில் இருக்கக்கூடிய கூர்க்கரவங்க வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, மியான்மரில் ரோஹிங்கா முஸ்லீம் வந்திருக்கான். பாகிஸ்தான்ல சியா சன்னி, இன்னும் சொல்ல போனா அகமதியாக்கள், அதை பாலோ பண்றேன், அதை பின்பற்றுவேன். அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு இங்க வந்திருக்காங்க. அமெரிக்கா குடியுரிமை கொடுக்குது, நம்ம நாட்டுல இருந்து ஐரோப்பிய நாடு குடியுரிமை கொடுக்குது, நம்ம நாட்டுல போன சிங்கப்பூர் கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய சமய சார்பின் உடையது. மொழிய பற்றி பேசல, மதத்தை பத்தி பேசல, இந்து கிறிஸ்துவர் அதே போல இருக்கக்கூடிய சமண மதத்தை சேர்ந்தவர், புத்த மதத்தை சேர்ந்தவர், சீக்கிரம் வகுப்பை சேர்ந்தவர், இந்த 6 மதங்களுக்கு மட்டும் வந்து அங்க இருந்து வந்தவங்க கொடுக்குது. 3 நாட்டை கொடுக்குது, 3 நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் சொல்லுது. ஆமா, அப்படி நான் பக்கத்து நாடு இருக்கக்கூடிய மியான்மரையும் பேசவில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பூட்டானையும் பேசவில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய திபெத்தையும் பேசவில்லை, பக்கத்தில் நேபாளத்தை பேசவில்லை. இனத்தை தொப்புள்குழி உறவாக இருக்கக்கூடிய 150,000 அகதிகளாக வந்து இங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்தவர் அந்த தமிழர் பற்றி ஏன் பேசவில்லை? 1,500,000 தமிழர் படுகொலை செய்யப்பட்டது. வந்து சிஏஏவில் ஏன் மதம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வைக்கிற கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? ஏன் பட்டேலுக்கும் லியாகத் அலிகானுக்கும் அந்த ஒப்பந்தத்தை நீங்க ஏன் வந்துட்டு கவலைப்பட்டு ஏற்கறீங்க கேட்குறேன். அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, 1948 இந்தியாவும் கையெடுத்துட்ட உலகளாவிய மனிதாபிமான சட்டம், யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய அரசியல் மோதலோ மதம் மோதலோ என்ன காரணத்திற்காகவோ தனது நாட்டை விட்டு வந்த ஒருவர் இந்த நாட்டில் தங்கி இருந்து விட்டு வேறொரு நாட்டில் தங்கி இருந்து விட்டு அந்த நாட்டிற்கு நான் போக முடியாது என்கின்ற ஒரு நிலையில் அவர் குடியுரிமை கேட்டால் எந்த இடத்திற்கு அவர் வந்து தஞ்சம் அடைந்தாரோ அந்த நாடு அவருக்கு குடியுரிமை அளிக்க வேண்டும். அது வரைக்கும் அவருக்கு என்ன உரிமைன்னா வாக்குரிமையை தவிர அனைத்து உரிமையும் அளிக்க வேண்டும். இதில் இன்னைக்கு கையெழுத்திடாத நாடுன்னு ஒன்று உலகம் இதுவே கிடையாது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிசம்பர் 10 1948 இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை இந்த சட்டம் மீறுதா இந்த திருத்தம் அப்படின்னோம்னா அப்சல்யூட்லி. அதனால தான் அகதிகளுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடல இல்லையா, இந்தியா கையெழுத்திடல இல்லையா. அப்போ இலங்கையில் இருக்கிறவங்களை எல்லாம் வெளியேற்ற பாருங்கள், நீங்கள் பார்ப்போம். நீங்கள் அகதிகளோட ஆணையத்தை அந்த இதில் பிரகடனத்தில் நீங்கள் கையெடுத்துடல ட்ரூலி. ஆனால் இந்த நாட்டிற்கு வந்து
ஈழத்திலிருந்து வந்த அகதிகளாக இருக்கட்டும், இல்லை திபத்திலிருந்து வந்தவர்களாகட்டும், நான் அந்த நாட்டுக்கு மீண்டும் நான் சீனாவுக்கு நான் திரும்பி போக மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான்னா ஏ பர்சனல் டிக்ளரேஷன், அவனை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதுதான் அகதிகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய த நான் ரீஃபோல்மெண்ட் கிளாஸ். இந்த கிளாஸை பயன்படுத்தி தான் இங்கே வந்துட்டு அந்தமானுக்கு வந்து சேர்ந்தவர்களை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். இதே மாதிரி சவுதி அந்த அந்தாண்ட பக்கம் சவுதி அரேபியா அந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு கடலோரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு போன அகதிகளை காப்பாற்றிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தவங்க அந்த நாடு திருப்பி முயற்சி படக்கூட தடுத்து நிறுத்திருக்கிறோம். பிலிப்பைன்ஸில் இருந்தவங்களை அதே மாதிரி திருப்பி அனுப்ப முயற்சிக்கும் போது அகதிகள் ஆணையத்திற்கு எதிராகவே இந்த மனித உரிமை ஆணையத்தை வைத்து நாங்கள் தடுத்திருக்கின்றோம். நாலு இடங்களை தடுத்திருக்கிறோம். அப்போது இது என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இட் இஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி அது சர்வதேச அரங்கில், அவ்வளவுதான். இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அந்த இடத்த பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. ஆறாண்டு காலமாக இருக்குது ஆட்சி. கடந்த ஜனவரி 20ஆம் தேதி இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா டேட்டட் ஜனவரி 20. இப்போ 2,838 பாகிஸ்தானிஸ், 172 பங்களாதேசிஸ், 914 அப்கானிஸ்தான் கிவன் சிட்டிசன்ஷிப் இந்த பாஸ்ட் 6 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஆ, ஏன் கொடுத்தீங்க? ஒன்று என்னன்னா, அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்டை பற்றி புரியணும். ஒரு எந்த ஒரு தனிநபருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது மறுக்கிறது அப்படின்றது இந்திய அரசுக்கு இருக்குது. அவனுக்கு எப்படி கிளைம் பண்ணுறதுக்கு இருக்குதோ அதே மாதிரி நிராகரிக்கக்கூடிய ஒரு உரிமை இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு இருக்கிறது. ஆனால் அதுக்கு காரணம் காட்டணும். இவங்களுக்கு காரணம் இல்லை. ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டி கொஸ்டினை கொண்டு வராங்க இவங்க உள்ள. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நான் என்ன சொல்கிறேன், பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி ஆர் பெர்சிக்யூட்டட் எனி பர்சன், அவனுக்கு நீ ரெஃப்யூஜி தந்தே ஆகணும். வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ளே என்ன பண்ணுவ? அதான் இங்கே கேள்வி. அதுதான் வந்துட்டு பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டர் ஹசீனா சையத் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், சிஏஏ நாட் நெசசரி பட் இட் இஸ் இந்தியாஸ் இன்டர்னல் மேட்டர். நாங்கள் ஒரு நாகரிகமாக இதை விட அதிகமாக குட்டேரஸ் சொன்னார், இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் அக்செப்டபுள், சுத்தமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதற்கு இந்திய ஒன்றிய அரசனுடைய அயலுறவு அமைச்சகத்தால் பதில் சொல்ல முடியுதா? இங்கே உட்காந்துக்கிட்டு முட்டாள்தனம் புத்திசாலித்தனத்தெல்லாம் பற்றி பேசலாம், சட்ட ஞானத்தை படிச்சுட்டு சட்டத்தெல்லாம் படிச்சுட்டு தான் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் இந்த நாடோடு இருந்த நாடு அப்படின்னோம்னா, நாங்கள் கேட்டோமே உங்களால் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை திருப்பி அனுப்ப முடிஞ்சுதா? கட்டுரை எழுதியவன்னா முடியாது. காரணம், நீங்கள் யுவர் சிக்னேட்டர் டு த UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், நீங்கள் கையெழுத்து போட்டவங்க, அவ்வளவுதான். அப்போது பார்வைகளில் இந்த மதம், இந்த மொழி, இந்த செக்டேரியன் அவுட்லுக் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதை தாண்டிட்டு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னம்னா, இது என்ன அப்படின்னம்னா, உங்களுடைய அரசியல் படி கீழ்த்தரமான அரசியல். இந்த நாடு எல்லோருடைய விடுதலையிலாம் எல்லோருடைய உழைப்பினாலும் தியாகத்தாலும் வந்தது, அது சம்மந்தப்படாதவங்க நீங்கள் இருக்கிறாங்க ஆட்சியில், இவ்வளோதான் விஷயம். இவங்களுக்கு இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையோ போக்கையோ எதிர்காலத்தையோ நிர்ணயிக்கப்பட்ட எந்த அருகதையும் கிடையாது. சரி, பேசலாம். தோழர் ஓவியா, இந்த குடியுரிமை சட்டத்தில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிற விதமாக வந்து சொன்னாங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, யாரையுமே வந்து திருப்பி அனுப்ப முடியாது, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பிரகடனத்தில் கையெழுத்திட்டதின்படி திருப்பி அனுப்ப முடியாது. ஆனால் வந்து இப்போ NRC-யில் பெயர்கள் இடம்பெறாதவர்கள் முகாம்களுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி நீங்கள் வந்து தடுக்க முடியும்? இல்லை, இப்போ அந்த அச்சம்தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன அவதியையும் இவ்வளவு டென்ஷன் கிரியேட் ஆகிறது காரணம் அதுதான். ஏன்னு கேட்டால், முகாம்களை திறந்த காலங்களையும் நாடுகளையும் பற்றிய வரலாறு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அது எவ்வளவு கொடுமையான வரலாறு, மனித இனம் அதிர்ந்து போன வரலாறுங்கிறதெல்லாம் நம்ம ஜெர்மனியிலெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போது அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பாடங்கள் நமக்கு இருக்கும் பொழுது, இப்போ தோழர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டினது போல், வெளியே அனுப்ப முடியாது அப்படிங்கிற நிலையில் இப்போ ஒருத்தரை நீங்கள் இவ்வளோ பிரித்து காட்ட விரும்புகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு கேள்வி இருக்குது. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவும் தேக்கமும் இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில், இது எதற்காக இப்போது இது அத்தியாவசியப்படுகிறது? இப்போ எந்த வெளிநாட்டினரால், வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்களால் இந்த நாட்டில் இந்த மக்கள், நம்முடைய இந்த நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு என்ன இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ இவங்க நோக்கமே இதை ஒரு மதவாத நாடாக மாற்ற வேண்டும்,
இப்போ தோழர் முதலியே ரொம்ப சரியாக சுட்டி காட்டின மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து எத்தனையோ தடவை அமெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த 19 ஆக்டில் மட்டும்தான் முதல் முறையாக ரிலிஜன் அப்படிங்கிற வார்த்தை அதில் இடம் பிடிக்குது. அது வரைக்கும் வந்து அவர் ரொம்ப சரியாக சொன்ன மாதிரி ரிலிஜன்ங்கிற வார்த்தை கிடையாது. அதாவது மத ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள் மட்டும் இல்ல, என்னென்ன மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கு, அதுக்கு என்ன பொருள், இன்ன மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கு, நான் முடிச்சேன், இன்ன மதத்தை சார்ந்தவர்கள் அதுக்கு என்ன பொருள், இதுவரைக்கும் குடியுரிமைக்கும் மதத்துக்கும் நாம் தொடர்பு படுத்தலை, இப்போ ஏன் புதுசாக அப்படி ஒரு தொடர்பு வைக்கணும், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, பிரிவினையின் போது சில மக்கள் அங்கே பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அங்கே வாழ முடியலை, இங்கே வந்துட்டாங்க, அவங்கள வந்து நம்ம பராமரிக்கணுமா வேணாமா, கண்டிப்பாக பராமரிக்கணும். இப்போ நண்பர் எடுத்துக்காட்டினா இந்த சர்வதேச உடன்படிக்கைகளின்படி பார்க்கும் பொழுது அவங்க இந்த நாட்டிலேருந்து போகாமல் இருந்து அந்த நாட்டிலேருந்து வந்திருந்தா கூட காப்பாற்றணுங்கிறாரு. இல்லை இதுவரைக்கும் அதற்கான எதிர்ப்புகளோ அது கூடாதுன்றதோ எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ அந்த மக்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னோ அந்த மக்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் தரக்கூடாதுன்னோ இங்கே யாருமே சொல்லலை. அப்படி சொன்னாதான் அதுக்கு நீங்கள் ஒரு தனியான ஒரு சட்ட பாதுகாப்பை கொண்டு வந்து, இல்லை இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் அவங்கள வந்து இப்படியெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாங்க, இல்லை வேறு மாநில அரசுகள் இந்த மாதிரி முயற்சி பண்ணுது, நாங்கள் அதை தடுக்கணும்னா மத்திய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை. சமுதாயத்தில் ஒரு சட்டம் வரணும்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் இவங்களால ஐடென்டிஃபை பண்ணி காட்ட முடியுதா? நீங்க யாருக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டு வர்றீங்கன்னு சொல்றீங்களோ அவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த அவர்களுக்கு கூட 12 வருஷமா என்னவோ ஒரு காலம் இருக்கு, இந்த காலம் என்ன நான் சரியா தப்பா சொல்லலாம், ஒரு 5 வருஷமா கூட, அவர் 5 வருஷம் இங்க இருந்தாலே அவங்க குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தகவல் அறிவு சரியா இருக்கும்னா இரட்டை குடியுரிமை கிடையாதுன்னு நினைக்கிறேன், சில நாடுகள்ல அது வழங்கப்படுது, நம்ம நாட்டுல கிடையாது. அதை தவிர இந்த நாட்டின் குடியுரிமையை சில விதிகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தருகிறோம் அப்படின்னு புதுசா ஒரு கரடியை கூட்டிட்டு வந்து விட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு, எதற்காக அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான கேள்வி. அப்போது சிஏஏல மதம்ங்கிற வார்த்தையை புகுத்தி இருப்பது, நீங்கள் அதுக்கு பிறகு இப்போ ஏப்ரலில் வந்து என்பிஆரும் என்ஆர்சியும் நீங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க, இப்போது சிஏஏ வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க, அது இது இல்லை. இப்போ பாப்புலேஷன் ரிஜிஸ்டரில் நீங்கள் வந்து மதத்தை வந்து நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ வந்து சாதி வாரியாக ஒடுக்கப்பட்டவனா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து முன்னேற்றணும்னா சலுகை கொடுக்கணும், ஒழுங்காக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மண்டல் கமிஷனுக்கு கொண்டு போனப்போ உச்ச நீதிமன்றம் அதைத்தான் கேட்டிருக்கு, அதை இன்னைக்கு வரைக்கும் எடுத்த பிறகும் கூட வெளியிடுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மதத்தை ஒரு க்ரைட்டீரியாவாக கொண்டு வருவோங்கிறதும் இவர்கள் இங்கே இருக்கிறாங்கிறதுக்கு நாங்கள் ஆவணம் கேட்க போகிறோம், எந்த யாருக்கிட்ட எதுக்காக ஆவணம் கேட்க போறீங்க, அப்போ அந்த ஆவணம் இல்லாதவங்கள என்ன செய்ய போறீங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இந்த கேள்விகள் இருக்கு. சிலர் சொல்றாங்க நாங்கள் வந்து பொய், இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டா நான் வருவேன், பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நீ வந்தா என்ன வரலன்னா என்ன, பாதிப்பு ஏற்பட்டா வருவேன், ஐயோ இதுக்கு பதில் சொல்லு, என்ன செய்ய போறோம்னு சொல்லு, அரசாங்கத்தை பதில் சொல்ல சொல்லு, என்பிஆர்ல நீ வந்து டவுட்ஃபுல்னு நீ வந்து மென்ஷன் பண்ற, அப்போ அவங்களுக்கு என்ஆர்சி கிடையாது, என்ஆர்சி கிடையாதுன்னு சொன்னால் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பது என்பது வேறு, இருக்கும் குடியுரிமையை பறிப்பது என்பது வேறு. இப்போ இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க, நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற குடியுரிமையை பறிக்கின்ற வேலைக்கு போகிறாங்க, இந்த வித்தியாசத்தை நம்ம ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கணும். அப்படி யார் யாருக்கு பறிக்க போகிற, எந்த அடிப்படையில், நீ சொல்கிற இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் இப்போ அதுக்காகவே பேசலை, இந்த நாட்டை பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் கேட்குறேன், எதுக்காக எதற்காக குடியுரிமையை பறிக்க போகிறீர்கள், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது
நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ்ல இடம் பெறணும்னா NPR-ல நீ கேட்கிற ஆவணத்தை நான் தரணும். அந்த ஆவணம் என்கிட்ட இல்லைனா என் பேர் NRC-ல இடம் பெறாது. NRC-ல இடம் பெறாது. NRC-ல இடம் பெறாதுன்னு சொன்னா நான் சிட்டிசன் இல்ல. நல்லா படிச்சவங்க தயவு செஞ்சு NPR மேனுவல் வாங்கி படிச்சு பாருங்க. NRC மேனுவல் வாங்கி படிச்சு பாருங்க. மக்களுக்கு தவறான செய்தி உங்களுடைய மக்களுக்கு யார் சரியான செய்தி சொல்றாங்கன்னு சிந்திப்பாங்க. இஸ்லாமியர்கள், பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கல, நீங்க இப்ப கேக்குறீங்க இந்த CAL ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு நீங்க போறீங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்துக்கங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், நாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ISI என்னமா? பாகிஸ்தானுடைய ISI-ல யார் இருக்கா அணியில வந்து ஒரு ஹிந்து ஒரு விளையாட்டு வீரனா கூட அங்க இருக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக தீவிரமாக ஒரு மதவாதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்லாமியர்களுக்கும் இதுல வந்து விதிவிலக்கு என்ன பொருள் நீங்க சொல்லுங்க. இப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ பசவனகவுட் அவர் பேசியிருக்காரு, தேச துரோகிகளை மேலே அனுப்புவது தொடங்கிவிட்டது, நாட்டில் இது மாதிரியான புரட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இல்லாவிட்டால் இந்துக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. அதுல வந்து அவர் பிரியாணி கொடுத்து அவங்களை சிறைக்கு அனுப்புறதெல்லாம் இனிமே நடக்கக்கூடாது. அப்ப யார குறிப்பிடுறாரு அவரு? அவருடைய ஒரு கருத்தை மட்டும் வச்சு பேச போறேன். எதிர்ப்பு என்ற பெயரால விஷத்தை கக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அசாவுதீன் ஓவைசில இருந்து ஆரம்பிச்சு, வாரிஸ் பத்தான்ல இருந்து ஆரம்பிச்சு, நெல்லை காட்டில இருந்து ஆரம்பிச்சு, சீமான்ல இருந்து ஆரம்பிச்சு, பெங்களூர்ல சொல்றாரு பாகிஸ்தான் எதிரினால அதுக்கு நாங்க ஆதரவா ஒரு நாள் இருக்க மாட்டோம்ன்றது ஓவைசி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. ஓவைசி மேடையிலே ஒரு பொண்ணு பாகிஸ்தான் சித்தா பாகிஸ்தான் அவர் அதை தடுத்து நிறுத்தினாரு. எங்க தடுத்து நிறுத்தினாரு? சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டை 95% மக்களை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. என்ன மதம் என்ற அடையாளத்தை கேட்டு கேட்டு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் பதிவு பண்றாங்க சார். ரமேஷ் சுப்ரமணியன் சார், இப்ப NRC NPR அப்படிங்கறது வந்து நீங்க மக்கள் எளிமையா சொல்லிடுறேன், உங்களுக்கு எளிமையா சொல்லிடுறேன். NPR-ன்றது நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், இஸ் நதிங் பட் சென்சஸ். 1951 சென்சஸ் நடந்தது, 61, 71, 81, 91 வரிசையா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை. ஒவ்வொரு சென்சஸும் போதும் புதிய சில கேள்விகள் அறிமுகப்படுத்தப்படுவது வழக்கம்தான். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2001 சென்சஸும் போது உங்களுடைய மொபைல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. 2011 உங்களுடைய மொபைல் எண் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மொபைல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இல்ல ஒரே சென்சஸ் எடுக்கிறது எதுக்காக? அந்த புள்ளி விவரங்கள் எதுக்கு எடுக்கறாங்கன்னு முதல்ல இல்லமா. சென்சஸ்னாக்க நீங்க வெறும் ஹெட் கவுண்ட் மட்டும் கிடையாதுமா? இல்ல அதுதான் எதுக்காக எடுக்கறாங்க? அரசுக்கு சென்சஸ் ஏன் தேவைப்படுது? ஏன் எடுக்கறாங்கன்னு சொல்லுங்க. மக்கள் நல திட்டங்கள் எங்க இருந்து? மக்கள் நல திட்டங்களுக்கு அவங்க செல்போன் வச்சிருக்காங்க. செல்போன் நம்பர் எதுக்கு? இருங்க வரேன். இது என்ன கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுல தெளிவா போட்டுருக்கு பாருங்க, அந்த ஃபார்ம் எடுத்து படிச்சு பாருங்க. ஆமா
அதனால சென்சஸ் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் சில புதிய கேள்விகள் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, இது என்ஆர்சி பத்தி நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க. என்ஆர்சி என்பது அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது வேற விஷயம். அஸ்ஸாம் அதனுடைய துவக்க புள்ளி 1985 அஸ்ஸாம் அக்காடு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அங்க போட்ட அந்த அக்ரிமெண்ட்டை சரி செயல்படுத்தாம இத்தனை வருஷம் காலம் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் காலம் தள்ளிட்டாங்க. அதுக்காக அந்த அஸ்ஸாம் மக்களினுடைய உரிமைகளை, அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி எங்களுடைய மாநிலத்துக்குள்ளார ஊடுருவக்கூடியவர்களை வெளியேற்றுவதற்கான எந்த ஏற்பாடும் இதுவரை செய்யப்படவில்லை. அஸ்ஸாம்ல என்ஆர்சி பத்தி யார் எதிர்க்கிறாங்க கேளுங்கம்மா, நான் சொல்றேன் கேளுங்க. அதற்காக அங்க என்ஆர்சியில அதுக்கான சில விவரங்கள் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கான அடிப்படையாக மார்ச் 25, 1971 என்கின்ற தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாம் அக்காடுல இருக்குது. ஸோ அதனால அங்கே 1971 முன்னாடி நீ பிறந்தியா இல்லையா, அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டியா இல்லையான்ற கேள்விகள் கேட்டுத்தான் ஆகணும். வரும் காப்போம் அடிப்படையில கண்டுபிடிக்க முடிஞ்சது நாட்டு பொருளாதாரம் எங்கே போயிருக்கோம். அந்த இடத்துல நீங்க தோத்துட்டு தான் வந்து நிக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி பொறுப்புகள்ன்றது செப்பரேட். சென்சஸ் அப்படின்றது ஒவ்வொரு குடியிருப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் என்ன பொருளாதார என்ன எப்படி அப்படின்றத வச்சுக்கிட்டு அதன் மேலே ஒரு எனுமரேஷன் நடக்கும். அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் வறுமை கோட்டுக்கு கீழே அப்படின்றது. நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, தட் இஸ் டு கிரியேட் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். நான் வச்சிருக்கிற பாஸ்போர்ட் சிட்டிசன்ஷிப் உறுதி இல்லையா?
உறுதிப்படுத்துறதுல எனக்கு கொடுத்துட்டீங்களா நீங்க? தொடர்ந்து வரக்கூடியது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. இது தான் அது அதுதான் இதுன்றார்ல. நல்லா பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு இதுக்காக ஒதுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 8,000 கோடி. எதுக்கு? நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் உருவாக்க. சென்சஸுக்கு 3,000 கோடி. ரெண்டும் ஒன்று தான்னா எதுக்கு தனித்தனியாக ஒதுக்கீடு? இதை மக்கள் சிந்திக்கணும். எனவே இவங்க விடக்கூடிய பேச்சு, அதில் கலந்துருக்கக்கூடிய பெரிய பொய்கள், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப ஆழமாக பார்க்கணும். அடிப்படையில் என்னென்னா எதை செய்யணும் அந்த நாட்டில் அப்படின்றது தான் அந்த நாங்கள் அந்த டிஸ்கஷனே ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நீங்கள் ஃபெயிலர். இந்த நாட்டினுடைய உரிமையை காப்பாத்தல, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாத்தல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். நீங்க ஜெயிச்சதுலாம் வரும், அதெல்லாம் வேற. நீங்க இந்த நாட்டுல ஜெயிச்சதுனாலேயே இந்த நாட்டுடைய அரசமைப்பை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த நாடு எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த நாடு அதை தடுத்து நிறுத்தும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு வரக்கூடிய அந்த போராட்டம். அடுத்த 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறீங்களான்னு பாருங்க. தொடர் ஓவிய நீங்க சொல்லுங்க. அதாவது அவங்க சொல்றாங்க தொடர்ந்து வந்து இங்க இருக்கிற யாருமே இந்த குடியுரிமை சான்று வேண்டாமா, ஒரு நாடு என்று இருந்தால் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு குடியுரிமைக்கான சான்று இருக்கணும், அதை தானே நாங்க செய்யறோம். அதையே நீங்க வந்து மத ரீதியாக நீங்க தான் பாக்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை, இவங்க மத ரீதியாக சொல்லலை. சிஏஏல மதம்ங்கிற விஷயத்தை கொண்டு வரலைன்னா இதை மத ரீதியாக நம்ம பார்க்குறோன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கான அவசியமே கிடையாது. இது வரைக்கும் சென்சஸில் நண்பர் ரொம்ப தெளிவாக ஏற்கனவே கேட்டுட்டார், சென்சஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வரல, என்பிஆர் வரல, அதை வந்து அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. நீங்க அதுதான் சென்சஸ்னா, சென்சஸுக்கு ஒரு ஒதுக்கீடும் என்பிஆருக்கு ஒரு ஒதுக்கீடும் ஏன், ரெண்டு ஒதுக்கீடு ஏன்? சென்சஸோட பேரை நாங்கள் என்பிஆர்னு மாத்திருக்கோம் தானே சொல்லணும். முன்னால் சென்சஸ் என்று அறியப்பட்டது, இப்போது என்பிஆர் என்று அறியப்படும் அப்படின்னு சீரியல்ல நடிகர்களை மாத்திர மாதிரி மாத்திட்டு அப்படி போடலையே, அப்படி போடலை. அதனால ரெண்டு வேற வேற. அப்ப அந்த ரெண்டு வேற வேறங்கிறதோட அர்த்தம் என்ன? ரெண்டாவது நான் வைத்த அந்த விஷயத்துக்கு பதில் இல்லை. என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் என்ன தொடர்பு நீங்க கொண்டு வர போறீங்க? என்ஆர்சியில பேர் இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க? இதுதான் எங்களுடைய கோர் க்வெஸ்சன். இதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் நீங்க உங்களை திருப்திப்படுத்த முடியலையோ, ஆவணம் கூட இல்ல, யாரால எல்லாம் ஆளுங்கட்சியினர திருப்திப்படுத்த முடியலையோ அவங்க பேரெல்லாம் விடுபடும். எப்படி எப்படி விடுபடும்? ஒரே ராத்திரியில இடிச்சு தள்ளியாச்சு. ஆனா அது வந்து எந்த விசாரணையும் கிடையாது, ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை கர்நாடகாவில எடுத்திருக்காங்க. இப்படிதானே இனிமே எல்லா இடத்துலயும் நடக்கும்ன்ற ஒரு அச்சம் இருக்குல்ல? நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. அதாவது முறையாக ஒரே நிமிஷம் சார், அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவருடைய அந்த கேள்விக்கு அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம். நாங்க யாரும் அச்சப்படல, நாங்க யாரும் அச்சப்படுறோம்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்றாங்க, ரைட். எங்களை வந்து கேட்கறேன், அதாவது என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன், சிஏங்கிறது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அடுத்து என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இங்கே நண்பர் சொன்னார், ஐயநாதன் அம்மாவும் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை கேட்க வர்றாங்க, என் வீட்டுக்கு வர்றாங்க, நான் படிச்சிருக்கேன், ஆவணங்கள் கேட்குறாங்க, சான்றுகள் கேட்குறாங்க. என்னுடைய குடிமகன்